மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு அப்படின்னா என்ன? இதுக்கு வேறு பெயர்கள் உண்டு. இது எந்தெந்த நாட்டிலும் வந்தது, இதோடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதோடைய பயன் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இது, திடீர்னு மரவள்ளி கிழங்குல போய் இறங்குறீங்கன்றீங்களா? இது தாவரம், இது வந்து முக்கியமான ஒரு பதிப்பாக நான் இதை எதிர்பார்க்குறேன். ஏன்னா மற்ற தாவரங்களுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து என்னென்னா 2-in-1. ஆனால் மேலே பாய்சன், கீழே பாய்சன், நடுவில் நன்மை. இது ஒரு புதுமையாக தெரியுதுல்ல? ஆமாம், அதான் அதை பற்றி தான் இது பதில். அதனால தான் இது முக்கியம்னு சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மரவள்ளி கிழங்கு அமெரிக்காவில், அது தென் அமெரிக்கா, அதுக்கடுத்து பல நாடுகளில், கிட்ட இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா போல நாடுகளில் மெயின் உணவாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட்றாங்க. அது தென் தமிழ்நாட்டில் அட்டா கேரளாவில் எல்லாம் மெயின் உணவாகவே சாப்பிட்றாங்க. ஆனால் அதுக்கு பேர் வந்து கப்பக்கிழங்கும்பாங்க. இதை மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க, மெயின் ஃபுட்டாகவும் சாப்பிட்றாங்க. இதில் என்னென்னா செய்யலாம் அப்படின்னா, இதை வேறு ஐட்டமாக செய்யும்போது ஜவ்வரிசியாக செய்கிறாங்க. இதை ஜவ்வரிசி செய்யும்போது அதில் மிளகு தூள், பாய்சன் செய்கிறது, அதுக்கடுத்தது நிறையா வேறு சில கோடங்கள் போடுறதுக்கு, அல்லது உப்புமா செய்கிறது, இதெல்லாம் கூட செய்கிறாங்க. அதாவது அவங்களுடைய விருப்பத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க செய்கிறாங்க. எப்படி உப்புமா செய்கிறத பற்றி அடுத்து சொல்கிறேன். அடுத்தது இதை பற்றி, அடுத்தது இதோடைய பயன். இது என்ன செய்வாங்கன்னா, மாவை அரைச்சி அதிலேருந்து தான் செய்கிறாங்க. இந்த மாவை ஆட்டம் இதை அப்படியே வந்து வேக வச்சுட்டு, இல்லாத அதை கட் பண்ணிவிட்டு பொரியலாமல் செஞ்சு சாப்பிட்லாம். அதை பாயசமாக கூட செய்ய ஆரம்பிச்சுட்டு பாயசமாக செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பல உபயோகங்கள் படக்கூடிய இதை, எந்த இடத்துல அங்கே தீமை இருக்குது அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சோம்னா நல்லா புரியும். என்ன தீமை இருக்குது அப்படின்னா, இதோடைய வேர்பகுதி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வேர்பகுதியில் கருப்பாக இருக்கும். இந்த கருப்பை பற்றி நம்ம சொல்லும்போது, என்னங்க இது கருப்பாக இருந்தால் அதில் என்னங்க ஏதாவது பூச்சி வச்சு அடிச்சிருப்போம் அதனால கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி சாப்பிட்றவங்களும் உண்டு. அதை முதல்ல வெட்டிட்டு தூக்கி எறிய வேண்டிய ஒன்று. ஏன்னா சயனைடு, சயனைடுன்றது மிக பாய்சனான ஒன்று. அந்த பாய்சன் அது உள்ள இருக்கிறதால தான் அது ரொம்ப பயங்கரமான ஒரு இதை, மயக்க நிலையை உருவாக்கும். இதோடைய அளவு கம்மியாக இருக்கிறதால இந்த மயக்க நிலை அதிகமாக போச்சுன்னா பாய்சன். இந்த சயனைடு தனியாக சாப்பிட்டீங்கன்னா போயிடுவோம். ஆனால் இது வந்து கம்மியான அளவில் இருக்கிறதால ஒருவித மயக்கம், வாந்தி, குமட்டல் போன்ற பல வியாதிகளை உருவாக்கும் இந்த சயனைடு. அதை பற்றி தனியாக ஒரு போடுறேன். அதுக்கடுத்து இந்த சயனைடு இதோடைய பயன் என்னென்னா, இன்னும் இந்த உணவை கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு மேலே இந்த உலக அளவில் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இது பசி தீர்க்கும் கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் சப்ஸ்டியூட்டவுங்க, இது வந்து மெயின் கிடையாது. சப்ஸ்டியூட்டாக நிறையா இடங்களில் எந்த இடத்துல உணவு பஞ்சம் ஏற்படுத்தும், அந்த இடத்துல இந்த சப்ஸ்டியூட்டாக போந்து அந்த உணவு பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒன்று இந்த மரவள்ளி கிழங்கு. புரியுதுங்களா? இந்த சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதால நிறையா நாடுகளில் இது உணவாக பயன்படுத்தப்படுது. இந்த உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த கருப்பாக இருக்கிறதையும் கட் பண்ணிடணும், அதாட்டம் அதோடய இலைகளையும் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடணும். அதுவும் பாய்சன், அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். நடுவில் இருக்கிற அந்த கிழங்கை மட்டும்தான் நம்ம எடுத்து உணவாக சாப்பிட வேண்டும்.
அதோடைய வேர்பகுதியில் அந்த கருப்பு எந்திரத்தில் இருக்குதோ அதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த பத்து பேர் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு அடுத்தது, இது மாதிரி உணவுப் பொருளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தந்துங்க. தேங்க்யூ மீடியர்ஸ்.